நண்பர்களே, சதுர்யுகம் என்றழைக்கப்படும் நான்கு யுகங்களில் கலியுகம் மிகவும் கொடியதாக கருதப்படுகிறது. இந்த கலியுகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், மக்கள் எவ்விதம் வாழ்வார்கள் என்பதை பற்றி சித்தர்கள் தங்களது பாடல்களில் பூடகமாக கூறியுள்ளார்கள். இதில் கோரக்கர் சித்தர் என்பவர் தனது சந்திரரேகை என்னும் நூலில் பல பாடல்களில் விளக்கியுள்ளார். அதை இந்த காணொளியில் காண்போம். யோகி பரமானந்த கலியின் தோற்றம் உண்மை நிற சாதி மத பேதம் மெத்த பாகிதமாய் பிரபலங்கள் பெண்பால் விருத்தி பாருலகில் ஆண் மக்கள் குறைவுண்டாகும் மோகித்தே முன்பின்னும் முறைமை கெட்ட மூதறிய தாயினையே செய்தான் சேர்ந்து போகிதமாய் மதனையது பயில்வார் பங்கில் பூ உலகிற் கலியுடனைய பான்மை கேளே என்று கூறியுள்ளார். அதாவது இந்த பாடலுக்கான விளக்கம் எப்படி என்றால், உலகுக்கோரு கலியுக தோற்றத்தின் உண்மையை கூறுகிறேன். நிறபேதங்களும் சாதி மத பேதங்களும் நிறைய உண்டாகும். பெண் மக்களை நிறைய பிறப்பார்கள், ஆண் மக்கள் பெண் மக்களை விட குறைந்தே பிறப்பார்கள். பெண் ஆசையால் முறைமைகட்டு யாருடனும் யார் வேண்டுமானாலும் சேர்வார்கள். மூத்த பெண்களுடன் இளவயது ஆண்கள் சேர்வார்கள். இன்னும் இக்கலிகாலத்தில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன் கேளு என்கிறார். இதைத் தொடர்ந்து அடுத்த பாடலில், கேளே, நன்மக்கள் நூற்றுக்கொன்று கெடியதாக பிறந்திருத்தல் அரிதேயாகும். நாளே முன் கலியவனும் வளர்ந்து ஓங்க நடுங்கிடுவர் மனிதர்களும் உயரங்கட்டை வாளே முன்பின் வயது ஆண்டு நூறு வயங்கிடுவேன் கலியுதுக்கி மிடுத்தினைதென்பா சூளை மெய்ச்சுழம்ப பட்டன் வைணவதத்தன் கொள்ளை புன்னை மரத்தின் கீழே களி சனிப்பே என்கிறார். அதாவது, இன்னும் சொல்கிறேன் கேளப்பா, இப்பூமியில் நன்மக்கள் நூற்றுக்கு ஒன்று பிறப்பதே மிகவும் அரியதாக இருக்கும். நாளாக நாளாக கலியின் கொடுமைகள் ஓங்கி வளர்ந்து நிற்கும். மனிதர்களின் உயரம் குறைந்து குட்டையாக ஆவார்கள். மனிதர்களின் ஆயுளும் குறைந்து நூறு வயதுக்கு கீழே ஆகிவிடும். கமலப்பட்டம் எனும் ஊரில் வைணவதத்தன் என்னும் அந்தனரின் வீட்டின் கொள்ளைப்புறத்தில் உள்ள புன்னை மரத்தின் கீழேதான் கலிபுருஷன் தோன்றுவான் என்று விளக்கியுள்ளார். 50 வருடங்களுக்கு முன்பு 100 வயது கடந்தவர்கள் ஊருக்கு 20 அல்லது 30 பேர் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது 60 வயது கடப்பது என்பதே கடினமாக ஆகிவிட்டது. சித்தர்கள் தங்கள் பாடல்களில் கூறியுள்ளதைப் போல கலியுகம் மெல்ல மெல்ல பெண்களின் விகிதாச்சாரமும் அதிகமாகி வருகிறது. மேலும் இது போல வித்தியாசமான தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் காண்போம். எங்களது பதிவுகளை உடனுக்குடன் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணவும். நன்றி.